அபவாதம் நீங்க வரம். தேய்பிறை சதுர்த்தியில் இப்படி சந்திரனுக்கு ஒரு கௌரவம் தேடி தந்ததோடு வளர்பிறையிலேயே அவனை பார்க்கப்படாது என்று மட்டம் தட்டி வைத்த சதுர்த்திக்கு முந்தி ஒரு தினத்தில் அவனை பார்த்தால் ரொம்ப புண்ணியம் ஏற்படும் என்ற உயர்வையும் பிள்ளையார் அனுகிரகித்தார். அமாவாசையைக்கு அப்புறம் சந்திரன் நன்றாக தெரிய ஆரம்பிக்கிற முதல் திதியில் அவனை பார்த்தால் புண்ணியம் ஏற்படும். இதனால் சதுர்த்தியில் அவனை பார்க்கும் தோஷம் கூட நிவர்த்தியாகிவிடும் என்றார். அப்படி தெரிவதுதான் மூன்றாம் பிறை என்பது. அதைத்தான் ஈஸ்வரன், பிள்ளையார், அம்பாள் முதலானவர்கள் சிரசில் தரித்திருக்கிறார்கள். பிரதமையில் சந்திரன் தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ளும்படி தெரியாது, த்விதியையில்தான் தெரியும். அதைத்தான் பிறை பார்க்கிறது என்று சொல்லி பார்ப்பது. அந்த நாளே சந்திர தரிசனம் என்றே பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும். சதுர்த்தி சந்திரனை பார்க்கப்படாது என்பதை சதுர்த்தி திதிக்கு அநேகமாக ஒரு நாள் முந்தி வருகிற நாலாம் பிறையாகவே அனுஷ்டானத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். நாலாம் பிறை பார்த்தால் நாய்பட்ட பாடு என்று வச்சனமே இருக்கிறது. இப்படி பிள்ளையார் சாப விமோச்சனம் தந்தபின் சந்திரன் மறுபடி ஆகாசத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தான். அவனுக்கும் சகலருக்குமே சந்தோஷமாயிற்று. சந்திரன் விக்னேஸ்வரரிடம் பரிபவப்பட்ட கதையை நாரதர் கிருஷ்ணருக்கு சொல்லிவிட்டு, நீங்கள் சதுர்த்திகளிலேயும் ரொம்ப விசேஷம் உள்ளதான பாத்ரபத சுக்ல சதுர்த்தியிலேயே ஒரு தரம் சந்திரனை பார்த்து விட்டீர்கள். லோகத்தில் மனுஷாளுக்கு ஏற்படுவதெல்லாம் நமக்கும் ஏற்படட்டும் என்று நீங்களே சங்கல்பித்து கொண்டு இப்போது நரலீலை செய்து கொண்டிருப்பதால் விக்னேஸ்வர சாபம் உங்களை பாதித்து விட்டது. அதுதான் இப்படி ஊர் வாயிலெல்லாம் விழுந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பரிகாரமாக சதுர்த்தி விரதம் இருந்து மகாகணபதியை பூஜை பண்ணுங்கள் என்று சொன்னார். கிருஷ்ணரும் பிள்ளையார் தன்னுடைய மருமான்தானே என்று நினைக்காமல் அப்படியே விதிவத்தாக பூஜை பண்ணினார். கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சுக்லபக்ஷ சதுர்த்தி ரெண்டிலுமே பண்ணினார் என்று வைத்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் இதில் எது உசத்தி எது தாழ்த்தி ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு இன்னொன்றை விட்டுவிடலாமா என்றெல்லாம் தோன்றும். கிருஷ்ண சுக்லபக்ஷ சதுர்த்திகளில் பூஜித்த கிருஷ்ணருக்கு சுக்லாம்பரதரான விக்னேஸ்வரர் தரிசனம் கொடுத்தார். நீங்கள் மனுஷ ரூபத்தில் வந்து மனுஷியர்களைப் போலவே நடந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள் என்பதால்தான் என்னுடைய சாபம் உங்களையும் பாதிக்கும்படியாக ஏற்பட்டது. சீக்கிரத்திலேயே உங்களுக்கு மித்யாபவாதம் நீங்கி மேகத்திலிருந்து வெளிப்பட்ட சந்திரனைப் போல பிரகாசமாக விளங்குவீர்கள் என்று மருமான் மாமாவுக்கு வரம் கொடுத்தார். இசைக்கலைஞர் ஒருவர் ஸ்ரீ பெரியவாளின் திருமுன் சித்தி விநாயகம் என்ற தீட்சிதர் கிருதியை பாடிய பின் அவர்கள் அவரிடம் சாகித்யத்தை பதம் பதமாக கேட்டு நடுநடுவே அர்த்தமும் கூறினார்கள். சரணத்தில் வரும் ரௌஹினேய அனுஜார்ச்சிதம் என்பதற்கு ரோஹிணியின் புத்திரன் ரௌஹிணேயன். இங்கே ரோஹிணி என்பது சந்திர பத்னி இல்லை, வசுதேவ பத்னி. அவளுடைய பிள்ளையான பலராமரே ரௌஹிணேயன். அவருக்கு தம்பி அதாவது கிருஷ்ணர் தான் ரௌஹிணேய அனுஜன். அனுஜன் என்றால் தம்பி. பலராமரின் தம்பியான கிருஷ்ணனால் அர்ச்சிக்கப்பட்டவர் பிள்ளையார் என்பதால் ரௌஹிணேயானுஜார்ச்சிதம் என்று சொல்லியிருக்கிறது. கிருஷ்ணருக்கு எத்தனையோ பெயர் இருக்க சுற்றி வளைத்து இப்படி ரோஹிணியின் பிள்ளைக்கு தம்பி என்பானேன் என்றால் இந்த ரோஹிணி சப்தத்தை கேட்டால் உடனே சந்திரன் நினைவுக்கு வரும். அதனால் சந்திரனை பார்த்த தோஷத்துக்காகத்தான் கிருஷ்ணர் பிள்ளையாரை அர்ச்சனை பண்ணினார் என்பதும் நினைவுக்கு வரட்டும் என்றே இப்படி பாடியிருக்கிறார் போலிருக்கிறது என்று விளக்கம் அருளினார்.